மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த வேளாண் மசோதா குறித்து என்னுடைய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண விரும்புறேன். இந்த மசோதா இது சட்டமாச்சு அப்படின்னு சொன்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுக்குறாங்களா விவசாயிகளுக்கு, எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அது வந்து போயிடும். இனிமே அது வந்து இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன சொல்றாங்க இதுல அப்படின்னா, இனிமே வந்து கமிஷன் ஏஜென்ட்டே வந்து இருக்க மாட்டாங்க, நடு இடைத்தரகர்கள் வந்து இருக்க மாட்டாங்க, அதனால விவசாயிகளுக்கும் பலன் இருக்கும், கன்சியூமருக்கும் வந்து பலன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு வந்து விவசாயிகள் வந்து தங்களுடைய பொருட்களை வந்து எங்க வேணாலும் போய் வித்துக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்றாங்க, பிரிவு சொல்றாங்க. அடுத்து வந்து நம்மளுடைய மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் என்ன சொல்றாருன்னா, இனிமே வந்து டிரேடர்ஸ் எல்லாருமே நேரடியா கிராமங்களுக்கு போய் அங்க இருக்க மக்கள்கிட்ட ஆலோசனை பண்ணி அவங்களே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பயிரிடலான்றத வந்து அவங்ககிட்ட பேசி அதுக்கு தொடர்பா வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் அவங்களுக்கான பணத்தை கொடுக்கலாம், அது மாதிரி ரொம்ப அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன், எனக்கு வந்து வைகை ஆத்து பாஸ் ஆனது தான் எங்களுக்கு. அதுல வந்து வைகை ஆத்துல வந்து திருப்பாச்சேத்தி கிராமத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 கிலோமீட்டர் தொலைவுல வந்து எங்க வயல்கள் எல்லாமே இருக்கு. இப்ப அங்க வந்து இப்ப எங்க அப்பா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கரும்பு, நெல், பருத்தி, எள்ளு, கத்திரி, மிளகா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தோம். இப்ப அதுல வந்து இப்ப கரும்பு போடுறதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்ப வந்து ஆளை கொட்டகை போட்டு கரும்பு அடிச்சு அதை அச்சு வெள்ளம் மண்ட வெள்ளம் இப்படின்னு அடிச்சு செஞ்சு அதை வந்து மதுரையில வந்து கீழே மாறட்டி இதுல காத்தநாடார் கமிஷன் மண்டியில தான் வந்து நாங்க வந்து வெள்ளம் வந்து கொடுப்போம். அப்ப வந்து அவங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்லயே பணம் கொடுத்துருவாங்க. அப்புறம் சில சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நானு எங்க அண்ணன் ரெண்டு பேர் இப்ப எங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னாவோ, அல்லது வந்து ஏதாவது செய்முறை சொந்தக்காரங்க ரிலேஷன்ல யாருக்காச்சும் வந்து அவசரமா செய்முறை செய்யணும், அல்லது வந்து எமர்ஜென்சி ஒரு மருத்துவ செலவாகுது அப்படின்னாவோ, இல்ல நமக்கு சொந்தக்காரவங்களுக்கு யாருக்காச்சும் வந்து கல்வி படிப்புக்காக வந்து பணம் தேவைப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அப்ப நான் போயிருக்கேன், எங்க அண்ணன் அந்த மாதிரி எல்லாம் கடைக்கு போய் நாங்க வந்து கேட்போங்க. அப்ப வந்து நமக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அதை வந்து அவங்க கொடுத்துருவாங்க. என்னன்னா கரும்பு போட்டிருக்காங்க, நெல் போட்டிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில அந்த நம்பிக்கையின் அடிப்படையில வந்து பணம் கொடுப்பாங்க. இப்படி இருந்த சூழ்நிலையில ஒரு தடவை எங்க ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அமைச்சர் சொல்ற மாதிரியே ட்ரேடர்ஸ் வந்து அவங்க சுகர் ஃபேக்டரியில இருந்து வந்தாங்க. வந்து இந்த மாதிரி எதுக்கு நீங்க இவ்வளவு சிரமப்படுறீங்க, நீங்க இந்த மாதிரி கரும்பை மட்டும் போட்டு விட்டுட்டீங்கன்னா சொல்லி நீ கரும்பை போட்டு தண்ணி பாய்ச்சி விட்டீங்கன்னா கரும்பை நாங்களே எடுத்துக்கிடுவோம், அதுக்கான விலை நாங்க கொடுத்துருவோம், உங்களுக்கு எந்த சிரமமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கேட்டவொன்னா அப்ப எங்க ஊரு பக்கத்து ஊர்ல எல்லாத்துலயுமே வந்து பரவாயில்ல இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த சுகர் ஃபேக்டரியோட ஒப்பந்தம் போட்டு அவங்களுக்கு வந்து கரும்பு அனுப்புறதா முடிவு பண்ணிட்டோம். முதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் வரைக்கும் பெரிய பிரச்சனையே இல்லை. அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க வந்து நாங்க வண்டி அனுப்ப முடியாது, நீங்களே வந்து வண்டியில டிரான்ஸ்போர்டேஷன் இதெல்லாம் நீங்களே பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா கரும்பை காயப்போட விட்டுருவாங்க, கொஞ்ச நாள் ஆக்கிடுவாங்க, டைம் டிலே பண்ணி நம்ம கொடுத்தோம் சொன்னோம்னா அதுல வந்து சக்கரை இது கம்மியா இருக்கு, அதனால விலை வந்து அதிகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி அவங்க ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கடுத்து ஒரு கட்டத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம கரும்பை அவங்ககிட்ட கொடுத்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சும் கூட நமக்கு பணமே கொடுக்கறது இல்ல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு எல்லாம் தெரியும், கடந்த 4-5 வருஷத்துல 1000-கணக்கான கோடிகள் வந்து கரும்பு விவசாயிக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுக்காம இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கல, மற்ற மாநிலங்கள்லயும் அதே மாதிரியான ஒரு நிலைதான் இருக்கு. இப்ப இப்படி ஆகி ஆகி என்னாச்சுன்னா, இப்ப எங்க ஊர்ல இருக்க குறு விவசாயி, இப்ப நம்ம ஊர்ல இந்தியா பூரா குறு விவசாயி வந்து எவ்வளவு இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது 2.5 ஏக்கருக்கும் கம்மியா வச்சிருக்கிறவங்க 67% பேர் இருக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கிற எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இனிமே விவசாயம் வேணாம்ப்பா, பார்க்க முடியாது, வேண்ட கரும்பு நம்ம போட்டு கொடுத்து காசு இல்லாம என்ன பண்ண அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு விவசாயத்தை விட்டுறலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்து வந்து அந்த சிறு விவசாயியா இருப்பாங்கல்ல 5 ஏக்கருக்கும் கம்மி இவங்க தான், அதாவது இந்தியா பூரா 90% விவசாயிகள் வந்து இந்த நிலையில தான் இருக்காங்க. அவங்கள வந்து படிப்படியா நம்மளால முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்து வந்துட்டாங்க. அதனால வந்து அவங்கள வந்து விவசாயத்தை விட்டுட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து பாருங்க, பூரா கருவ மண்டி தான் இருக்கும். பழவே நம்ம கண் முன்னாடி பச்சை பசேர்னு விளைஞ்ச ஒரு பூமி இன்னைக்கு வந்து இப்படிதான் போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து அதை வேற வேற ப்ராசஸ்க்கு வந்து விலைக்கு வந்து வாங்கிட்டு விற்பனை அப்படின்னு வந்து போயிட்டு இருக்கு. இதுல இப்படியெல்லாம் இருக்க சூழ்நிலையில இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இப்ப ட்ரேடர்ஸ் வருவாருன்னு சொல்லி நம்ம மத்திய அமைச்சர் வந்து நம்மகிட்ட கதை சொல்றாரு. எது எங்க ஊர் ஏமாந்தது மாதிரி அதே மாதிரிதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வரப்போகுது. இதுல வந்து நம்ம பாஜகவை சேர்ந்த தமிழ்நாட்டுல அண்ணாமலை எல்லாம் சொல்றாரு, இனிமே கமிஷன் ஏஜென்ட்டே இருக்க மாட்டாங்க அப்படின்னு. அதாவது அம்பானி அதானி மாதிரியான பெரு முதலாளிகளுக்கு கமிஷன் ஏஜென்ட் ஆக்கிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறு லெவல்ல நம்மளோட நம்பிக்கையின் அடிப்படையில வந்து நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்களை எல்லாத்தையும் அண்ணாச்சி கடை அதை எல்லாத்தையும் வந்து ஓச்சு விடணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து வர்றாங்க. அதுல அவங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உங்களோட பொருளை வந்து விவசாய பொருளை நீங்க எங்க வேணாலும் வித்துக்கலாம்
அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது நம்ம போய் எங்க போய் விவசாயம் சம்பந்த வேளாண் பொருட்களை எங்க போய் விற்பான், பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அவ்வளவு தொலைவுல தான் போய் விற்பான். சிறு விவசாயியோ குறு விவசாயியோ போய் மற்ற மாநிலங்கள்ல போய் விற்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தெம்பு பத்தாது. அப்ப அவன் வந்து என்ன பண்ண, இது எப்படி இருக்கு தெரியுமா, இந்த வடிவேல் வந்து ஒரு படத்துல வந்து அவர் ஒரு மந்திரவாதி ஒருத்தன் சொல்லுவான், அதாவது இந்த தாயத்தை கட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க நடுராத்திரியில முதற்கொண்டு சுடுகாட்டுக்கு போய்க்கலாம், உங்களுக்கு வந்து எந்த பயமுமே இருக்காது. அது வடிவேல் சொல்லுவார், ஏண்டா நான் ஏன்டா நடுராத்திரியில சுடுகாட்டுக்கு போகணும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி நான் ஏன் வெளியில போய் எங்கே போய் விற்கணும், இங்கே பக்கத்துல எனக்கு ஆல்ரெடி நான் வித்துட்டு இருக்கேனே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சூழ்நிலை இருக்கு. அடுத்து வந்து இதுல வந்து நம்மள இதை எதிர்க்க வேண்டிய எடப்பாடி மத்தியில வந்து பாஜக கூட்டணியில இருக்க சிரோன்மணி அகாலி தள் கட்சியில ஹர்சிம்ரத் கவுர் வந்து மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணாங்க. ஹரியானால வந்து பாஜக கூட்டணியில இருக்கிற அவர் வந்து பாத்தீங்கன்னா துணை முதல்வர் பதவியை நான் ராஜினாமா பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அங்க மோடிய கேள்வி கேட்கறதுக்கு தெம்பு திராணி எதுவுமே கிடையாம இங்க வந்து எதிர்கட்சி தலைவர் திமுக தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயி அவர் என்ன விவசாயியா எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு அவரு இந்த எல் முருகன் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து சொல்றாங்க. ஹலோ நல்லா கேட்டுக்குங்க, இங்க வந்து காமராஜரோ அண்ணாவோ தலைவர் கலைஞரோ இப்படி யாருமே விவசாயி கிடையாது. ஆனா விவசாயிக்கு ஒரு கஷ்டம் அவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவங்கள மாதிரி விவசாயிகளுக்கு செஞ்சது யாருமே கிடையாது. அது வந்து அணை கட்டுறதுல இருந்து இலவச மின்சாரம் கொடுத்ததோ இல்ல வந்து கூட்டுறவு கடனத்தை ரத்து பண்ணதோ இப்படி எல்லாமே அவங்க தான் செஞ்சிருக்கிறாங்க, அவங்க யாருமே விவசாயி கிடையாது. ஆனா விவசாயி விவசாயின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களே எந்த விவசாயியும் சுயமரியாதைய விட்டுட்டு போய் மத்தவங்க காலில் விழுந்து இப்படி கூட கும்பிடு போட்டு இது வரைக்கும் விவசாயி அவன் வாழ்க்கையில் அப்படி பொழைச்சதே கிடையாது, உங்களை மாதிரி ஒரு பொழப்ப. அதனால தயவுசெய்து நீங்க இனிமே விவசாயி அப்படிங்கிற பதத்தையே வந்து சொல்லாதீங்க சரியா. ஏன்னா மாநில பட்டியலில் இருக்கிற விவசாயம் சார்ந்த ஒரு விஷயத்த மத்திய அரசு வந்து கேட்குது, அண்ணா பேர்ல கட்சி வச்சிருக்கோமே அதை வந்து எதிர்க்கணுமே அப்படிங்கிற எந்த ஒரு அடிப்படையான ஒரு புரிதலுமே உங்கள்கிட்ட இருக்காது. இதுக்கு அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேளாண் அமைச்சர் யாரு துரைக்கண்ணா அவரு, அதாவது துரைக்கண்ணெல்லாம் தமிழ்நாடு மாதிரி ஒரு முற்போக்கு மாநிலத்துல விவசாய அமைச்சரா இருக்கிறதெல்லாம் எப்படின்னா நம்ம மூஞ்சில நம்மளே செருப்பு கழட்டி அடிச்ச மாதிரியான ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு ஒரு ஒஸ்டானது. இதுக்கப்புறம் இந்த பாஜக தரப்புல இந்த பிரச்சனை குறித்து யாராவது இன்னைக்கு பதவியிலிருந்து தூக்குனாங்களா எச் ராஜாவோ எல் முருகனோ வானதி சீனிவாசனோ இந்த அண்ணாமலையோ மாரிதாசோ யாராச்சும் பேசுவாங்களா, இவ்வளவு ஆயிரம் இவ்வளவு லட்சக்கணக்கான விவசாயிகள் கூட பிரச்சனைய. நம்ம இப்ப வடக்க வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசல போராட விவசாயிகள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து போராடுவாங்க. அதற்கு வந்து நம்ம மற்ற எல்லா பேருமே வந்து ஆதரவு கொடுத்து இந்த மசோதா வந்து சட்டமாகாம ஆக்க வேண்டியது நம்ம அனைவருடைய கடமை. நன்றி. தனி மனிதனை கொண்டாடுகிற எந்த அமைப்பும் காலாவதியாய் போகிற அமைப்பாக மாறும். ஒரு அரசியல் கட்சி தனி மனிதர்களை துதிபாடுகிறது என்றால் அங்க நேர்மையான அரசியல் செயல்பாட்டுக்கு இடம் இல்லை என்று அர்த்தம். சீமானிசம் என்கிறதும் அதுக்குள்ளதான் அடங்கும். அது ஒரு பஜனை மடத்தை போல, ஒரு பஜனை மடத்துல உட்காந்துட்டு ஸ்ரீ ஸ்ரீன்னு பாடிட்டு இருப்பாங்களே அது போலதான். அது சீமானை கொண்டாடுவதும் தலையில் வைப்பதும் ஒரு தலைமையை கொண்டாடலாம், அல்லது ஒரு ஒரு களத்தில் நின்று ஒரு